ராதே கிருஷ்ணா, அழகிய கிருஷ்ண காலை, கிருஷ் மார்னிங். வேறுபட்ட கருத்துகள், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். உலகத்தில் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஏன்னா உலகமே வந்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் பாலைவனமாக இருக்குது, ஒரு பக்கம் குளிர் பிரதேசமாக இருக்குது, ஒரு பக்கம் பச்சை பசேல்னு இருக்குது. இது ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அதனால் வேறுபட்ட கருத்துக்கள் அப்படின்றது ஒன்றும் தவறான ஒரு விஷயம் இல்லை. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. சந்திரன் சூரியன் ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஒன்று நன்னா சொல்கிறது, இன்னும் நன்னா குழு குழுன்னு இருக்குது. நிறைய விஷயங்கள் மாறுபட்ட விஷயங்களாகத்தான் இருக்குது. கருப்பு வெள்ளை, ஆனால் அந்த கருப்பு வெள்ளை தான் ரொம்பவே அழகாகவும் இருக்குது இல்லையா? கணவன் மனைவிக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உண்டு, அண்ணா தம்பிக்குள்ளே உண்டு, நண்பர்களுக்குள்ளே உண்டு, பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் நடுவில் உண்டு, வேலை பண்ணுற இடத்துல உண்டு. அதனால் இது வந்து உலகத்தினுடைய எந்த மூலையில் போனாலும் இது நிச்சயமாக உண்டு. இது மனசில் ஏற்றிண்டு டென்ஷனாகிறதுக்கு அவசியம் இல்லை. சில பேர் இந்த விஷயத்தில் அவளோட கருத்து இப்படித்தான் அப்படின்னா, சரி, அவளுக்கு இந்த விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு மேலே இப்போ எப்படி இந்த கருத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து அதை யோசித்து உங்கள் மண்டையை காய வச்சுக்கப்படாது. ஒன்று, சில பேரோட கருத்தோடு உங்கள் கருத்து ஒத்து போகாமல் இருக்கலாம். அதனால் அவர்களது சரி, உங்களது தப்பு, இல்லாட்டி உங்களது தான் சரி, அவர்களுடையது தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில இடங்களில் சரி வா, அந்த கருத்துக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை லேசாக எடுத்துகிட்டு போயிடுங்க. சில இடங்களில் இந்த கருத்துக்களில் ஒரு பிரச்சனை வருது, கருத்து மோதல் வருதா, ஒதுங்கி போங்கோ. ஒதுங்க முடியாத இடத்துல அமைதியாக இருங்கோ, இல்லாட்டி உங்களுடைய கருத்து இதுதான் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுங்க. அதுக்கு மேலே டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. சிவபெருமான் பார்வதிக்குள்ளேயே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. லக்ஷ்மி தேவிக்கும் பகவானுக்கும் கூட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உண்டு. எத்தனையோ மகாத்மாக்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்திருக்கு, சரியா? ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு கருத்து விஷயம். அவரவர்கள், ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒதுக்கிற ஒரே கருத்தை இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒத்துப்போம். இது உலகத்தின் இயல்பு, சரியான விஷயம், சரியா? அதனால் அந்த கருத்து வேற்றுமை இல்லாட்டி வேறுபட்ட கருத்துக்களுக்காக டென்ஷன் ஆக வேண்டாம். அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும், ரைட்? ராதே கிருஷ்ணா, ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா.